கொரோனா வைரஸ் எப்படி விஷம் வச்சு கொள்றதுன்னு தெரியுமா? விஷம் வச்சு கொரோனா வைரஸ் கொள்ற அடை காமெடி பண்றியா? ரோட்ல என்ன எழுதியிருக்குன்னு படி. 2 டியாக்ஸ் டி குளுக்கோஸ் ஓரல் பவுடர். இது என்ன யூஸ் பண்ணுறாங்க? இது நம்ம நார்மலாக வந்து குளுக்கோஸ் பவுடர் கிடையாது, இது வந்து மெடிக்கல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற குளுக்கோஸ் பவுடர். என்ன மெடிக்கல் யூஸ்? வேறு எதுக்கு? கொரோனா காலத்தில் நம்ம வந்து கொரோனா வைரஸை கட்டுப்படுறதுக்காக யூஸ் பண்ணுற குளுக்கோஸ் பவுடர். எப்படி வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கொரோனா ஸ்டாப் பண்ணும்? இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த குளுக்கோஸை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து குடித்தா வந்து கட்டுப்படுத்தும். தண்ணியில் கலந்து குடித்தா என்ன ஆகும்? நார்மலாக கொரோனா வைரஸ் வந்து நம்ம மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் உள்ளே போகும். கொரோனா வைரஸ்க்கு வந்து ஃபுட்டே வந்து குளுக்கோஸ் தான். இந்த மெடிக்கல் குளுக்கோஸ் நம்ம குடித்தா அதோட மல்டிபிள் க்ரோத் வந்து ஸ்டாப் பண்ணும். மல்டிபிள் க்ரோத்னா? மல்டிபிள் க்ரோத்னால் வந்து வந்து வைரஸ் வந்து அதிகமாக பெருகிறது. இதனால தான் நம்ம வந்து அந்த வைரஸ் வந்து நம்ம லங்ஸ்குள்ளே போய் அஃபெக்ட் பண்ணுது. தெரிஞ்சியா எப்படி கொரோனா வைரஸை விஷம் வச்சு கொள்றதுன்னு? கேக்கு காமெடியாடாக இருக்குது, ஆனால் நல்ல இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ. எப்போ இந்த இது வந்து வருது? இது வந்து கிளினிக்கல் ட்ரையலில் இருக்குது. இது வந்து நம்ம வேக்சினேஷன் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ் ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 months இது வந்து வந்துடும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரியுமா? என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? வேக்சினேஷன். அதுதான் வந்து இந்த லோஷனு, க்ரீமு, ஓரல் பவுடரு, கவசூர குடிநீர், நிலவேம்பு கசாயம் அதெல்லாம் இருக்கும்போது இருக்கு வேக்சினேஷன். இது நம்ம லோஷனு, க்ரீமு, ஓரல் பவுடர் இது எல்லாமே வந்து அடிஷ்னல் தான். ஆனால் வேக்சினேஷன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க, அம்மா, அப்பா எல்லாருமே வேக்சினேட் பண்ணிட்டாங்க. நீங்களும் எல்லோரும் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வேக்சினேட் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வேக்சின்லாம் பண்ணிக்கோங்க. என்ன வேக்சின் கிடைச்சாலும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 20 crore மெம்பர்ஸ் வேக்சின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கிடைக்கிற வேக்சினை வேக்சின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். என் பக்கத்தில் யாரும் இல்லைனாலும் நான் மாஸ்க்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறேன். நம்ம டாக்டர்ஸும் நர்ஸஸும் வந்து நம்ம வந்து 2 மாஸ்க் அணிய சொல்கிறாங்க. ஆக நம்ம வந்து 2 மாஸ்க் அணியுவோம். யாரும் என் பக்கத்தில் இல்லைனால நான் வந்து என் மாஸ்க்கை கழட்டிட்டு பேசலை. நம்ம டாக்டர்ஸும் நர்ஸும் நம்ம வந்து 2 மாஸ்க் போட சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம்ஐ இமிட்டேட் பண்ணுறனாலும் நல்ல விஷயத்தை இமிட்டேட் பண்ணுற தப்பே இல்லை. நன்றி.